வெல்கம் டு தஞ்சை தமிழச்சி போனா. இன்றைக்கி முருங்கைக்காவும் பச்சை மொச்சக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். நான் அதுக்கு பாத்திரத்தை வச்சு காஞ்சிருச்சு, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், வெடிச்சு வந்துருச்சு ஒரு 10 பூண்டு பல்லி வச்சு வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள், டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்ப்பு, ஒரு டீஸ்பூன் தனி மல்லி, இது வந்து மிளகாத்தூள், அது முன்னாடி போட்டது மல்லித்தூள், எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் தான். சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். தேவையான புளி கரைசல் வச்சுருக்கேன், இதை வடிக்கிட்டீங்களா? நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ புளி அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து, வெறும் தேங்காய் மட்டும்தான், வேறு எதையும் போடலை, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து புளி குழம்புக்கெல்லாம் தேங்காய் சேர்ப்பேன், நைஸாக அரைச்சிக்கணும். இது பூண்டு எதுக்காக போட்டேன்னா, பச்சை மொச்சக்காய் போடுறோம்ல, அதனால பூண்டு சேர்ப்பேன். நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஒரு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன், பெரிய முருங்கைக்காய். இது நல்லா வேகட்டும், நல்லா கொதி வரட்டு வேகட்டும். நம்ம உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுது, நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவும் பச்சை மொச்சை கொட்டை புளி குழம்பு நீங்களே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.